ரஷ்யா உக்ரைன் மீது படையெடுத்தால் அதன் எண்ணெய் எரிவாயு நிலக்கரி சந்தையை நிர்மூலமாக்கி அதை வழிக்கு கொண்டு வந்துவிடலாம் என அமெரிக்கா மற்றும் மேலை நாடுகள் கனவு கண்டன அதற்காக பல்வேறு தடைகளை விதித்த எரிபொருள் விலையை அமெரிக்க டாலர் மூலம் உயர்த்தின ஆனால் அந்நாடுகளின் கனவுகளை கலைக்கும் வண்ணம் சில நாடுகள் இப்போது ரஷ்யாவின் எண்ணெய் வாங்க தொடங்கிவிட்டன அது மட்டுமல்லாமல் அமெரிக்க டாலருக்கு பதிலாக இப்போது மாற்று வழியை தேடும் முயற்சியில் இறங்கியுள்ளன இது அமெரிக்காவுக்கு கிடைத்த தோல்வியாகவும் ரஷ்யா கொடுத்த முதல் அடியாகவும் பார்க்கப்படுகிறது இந்நிலையில் அமெரிக்காவுக்கு மற்றொரு பதிலடி கொடுக்கும் வகையில் இப்போது ரஷ்யா ஒரு ஸ்மார்ட் குக்கி விளையாட்டை விளையாடி வருகிறது குறிப்பாக தேவைப்படும்போது எண்ணெய் விலையை உயர்த்தும் திறனை கொண்ட ஒபெக் பிளஸ் நாடுகளின் அமைப்பில் ரஷ்யா ஒரு முக்கிய உறுப்பினராகும் இந்நிலையில் இந்த அமைப்பில் தனது செல்வாக்கு கீழ் உள்ள மத்திய கிழக்கு நாடுகள் மூலம் உலக எரிசக்தி விநியோகத்தை கட்டுப்படுத்தி ஐரோப்பாவிற்கு எண்ணெய் விற்பனை செய்வதை தவிர்க்க வைக்க முடியும் அல்லது விலையை உயர்த்தி விநியோகத்தையும் கட்டுப்படுத்த முடியும் இதுதான் ரஷ்யாவின் இப்போதைய விளையாட்டாகும் இந்நிலையில் அமெரிக்கா தனது அண்டை நாடான ஈக்வடாரில் இருந்து தனக்கு வேண்டிய எண்ணெய் விநியோகத்தை தொடர்ந்து பெற்று வருகிறது அது எண்ணெய் விநியோகத்திற்கான ஆதாரமாக ஈக்வடாரை வைத்திருப்பதன் மூலம் சந்தையில் தான் வைத்திருப்பதுதான் சட்டமாக இருக்கும் என்று கனவு கண்டது ஆனால் விரைவில் தாங்க முடியாத ஒரு கனமான சிலுவையை சுமக்கும் நிலைக்கு அந்நாடு தள்ளப்பட்டுவிட்டது ரஷ்யா உக்ரைன் மோதல் தொடங்கியதிலிருந்து ஈக்வடார் அரசாங்கம் ரஷ்ய எதிர்ப்பு நிலைப்பாட்டை கடைபிடித்து வருகிறது உண்மையில் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பை கண்டிக்கும் ஐநா தீர்மானத்திற்கு ஆதரவாக ஈக்வடார் வாக்களித்தது இருப்பினும் தங்கள் அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கை ஈக்வடார் மக்களுக்கு பிடிக்கவில்லை தங்கள் நாட்டு விவகாரங்களில் அமெரிக்கா மூக்கை நுழைப்பது அவர்களுக்கு பிடிக்கவில்லை அவர்களில் பெரும்பாலானோர் தங்கள் நாட்டு அரசின் ரஷ்ய எதிர்ப்பை எதிர்த்து இப்போது தெருக்களில் இறங்கி போராட தொடங்கியுள்ளனர் ஈக்வடார் மக்கள் அரசாங்கத்துடன் இவ்வாறு உடன்படாததற்கு காரணங்கள் உள்ளன முதல் காரணம் ஈக்வடார் மக்கள் பெருமளவில் வாழை விவசாயம் செய்கின்றனர் வாழைப்பழ ஏற்றுமதியில் உலகில் கணிசமான இடம் இவர்களுடையது இவர்கள் உக்ரைன் போருக்கு முன்னால் ரஷ்யாவுக்கு அதிக அளவில் வாழைப்பழம் ஏற்றுமதி செய்தனர் குறிப்பாக ரஷ்யா கிட்டத்தட்ட ஒரு பில்லியன் டாலர் அளவுக்கு ஈக்வடார் நாட்டில் இருந்து வாழைப்பழங்களை இறக்குமதி செய்தது ஆனால் அமெரிக்க தடை காரணமாக போருக்கு பின் இவர்களால் ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி செய்ய முடியவில்லை இதனால் ஈக்வடார் மக்கள் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் மறைமுக வேலைவாய்ப்பையும் ஐம்பதாயிரம் நேரடி வேலைகளையும் இழந்துள்ளனர் இதுகுறித்து ஈக்வடார் நாட்டு ஏற்றுமதியாளர் ஒருவர் கூறுகையில் ரஷ்யாவுடன் நாங்கள் ஆண்டுக்கு ஒரு பில்லியன் டாலருக்கும் அதிகமான வர்த்தகம் செய்தோம் அதேபோல வர்த்தகத்தை மற்ற நாடுகளுடன் நாங்கள் எளிதாக செய்ய முடிவதில்லை பல நாடுகளின் சுகாதார கட்டுப்பாடுகள் இதற்கு தடையாக உள்ளன இதனால் எங்கள் நாட்டு வாழைப்பழங்கள் வியாபாரமாகாமல் தேங்கி வீணாகின்றன ஈக்வடாரில் ஏற்கனவே அதிகரித்து வரும் வறுமை மற்றும் தீவிர வறுமையில் இந்த சிரமங்களையும் மக்கள் அனுபவிக்கின்றனர் என்றார் இந்நிலையில் மக்கள் ரஷ்யாவுக்கு ஆதரவாகவும் அமெரிக்காவுக்கு எதிராகவும் போராட்டம் நடத்தியதால் அந்நாட்டு அரசாங்கம் இப்போது அமெரிக்காவுக்கு எண்ணெய் சப்ளையை முழுவதும் நிறுத்திவிட்டது அது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய வலியை தந்துள்ளது இந்நிலையில் வெனிசுலாவும் ஒபேக் நாடுகளில் உறுப்பினராகும் இந்த நாடும் ரஷ்யாவின் நட்புக்கு உட்பட்ட நாடாகும் சமீபத்தில் இந்த இரு நாடுகளும் எண்ணெய் துறையில் தங்கள் உறவுகளை ஆழப்படுத்தவும் நிதி மற்றும் தளவாட துறைகளில் மேற்கத்திய பொருளாதார தடைகளை தவிர்ப்பதற்கும் ஒரு புதிய ஒப்பந்தத்தை உருவாக்கி வருகின்றன சமீபத்தில் வெனிசுலா வெளியுறவு அமைச்சர் கேர்லோஸ் ஃபரியா பேசுகையில் ரஷ்யா மீதான பொருளாதார தடைகளின் நோக்கத்தை அடைவதில் மேற்கு நாடுகள் தோல்வியடைந்துவிட்டன ரஷ்யா தனது சொந்த செல்வாக்கில் இன்னமும் பலமாக உள்ளது மேற்குலகம் அதன் வாலை துரத்துவதாக தெரிகிறது ஆனால் அது பலனளிக்கவில்லை என்றார் மேலும் பல்வேறு நாடுகளுக்கு எதிராக பல்வேறு அரசாங்கங்களுக்கு எதிராக பல ஆண்டுகளாக அமெரிக்கா கடைபிடித்து வரும் கொள்கையின் மீது எங்களுக்கு மிகவும் எதிர்மறையான பார்வை உள்ளது என்றும் வெனிசுலா அமைச்சர் கூறியதாக செய்திகள் தெரிவித்துள்ளன இந்நிலையில் ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் உற்பத்தி ஏப்ரல் மாதத்தில் ஒன்பது புள்ளி ஒன்று ஐந்து ஒன்பது மில்லியன் பீப்பாயில் இருந்து மே மாதத்தில் ஒன்பது புள்ளி இரண்டு ஏழு மில்லியன் பீபாய்களாக உயர்ந்துள்ளது என்று ஒபேக் பிளஸ் ஆவணங்கள் அறிக்கை அளித்துள்ளன மேலும் ரஷ்யா தனது எண்ணெய் பம்ப் திறனை பல மடங்கு பெருக்கி வருவதால் உலக எண்ணெய் விலையை இது குறைக்கக்கூடும் என தெரிகிறது இந்நிலை தொடர்ந்து அதிகரித்தால் ஈக்வடார் வெனிசுலா போல அமெரிக்க தலையீட்டை கைவிட மற்ற சில ஒப்பெக் நாடுகளும் முன்வரும் என தெரிகிறது இந்நிலையில் ஒப்பெக்கில் உள்ள பெரிய ஏற்றுமதியாளராகிய சவுதி குவைத் ஈரான் போன்ற நாடுகளும் புதிய சிந்தனைக்கு உட்படலாம் அவ்வாறு வந்தால் பெட்ரோ டாலருக்கு எதிரான சூழல் ஏற்படும் அந்தந்த நாடுகளின் நாணய மதிப்பில் புதிய பெட்ரோலிய பொருளாதார உலகம் உருவாகும் அது ரஷ்யாவின் தலைமையில் உருவாகலாம் எனவும் கூறப்படுகிறது இதனால்தான் இந்த பூமியில் உள்ள எந்த எண்ணெய் உற்பத்தி நாடும் ரஷ்யாவை எதிர்த்து பேசும் தைரியம் இல்லாமல் உள்ளன ஆனால் அப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டால் பெட்ரோல் மாஃபியாயிசம் ஒழிந்து பெட்ரோல் மாஃபியாயிசம் ஒழிந்து அது உலகளாவிய மத அடிப்படை பயங்கரவாதங்களுக்கு முற்றுப்புள்ளியாக மாறலாம் என்றும் கூறப்படுகிறது